இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில அதுவும் ஹைதராபாத்ல செய்யக்கூடிய சிக்கன் மசாலா ரெசிபி பார்க்க போறோம். நம்ம நார்மலா செய்யற சிக்கன் கிரேவியை விட இது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராரி டேஸ்ட்ல இருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா பொன் வறுவலா ஒரு 8 நிமிடம் நல்லா கைவிடாம இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நல்லா பொன் வறுவலா நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கியாச்சு. இத தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எப்போ சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் ஒரு கைப்பொறுக்கிற சூட்ல சுடுதண்ணி வச்சு அதுல மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த சிக்கன் மட்டன்லாம் சேர்த்து நல்லா 2-3 முறை நல்லா கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் அந்த மாதிரி நான் நல்லா கழுவி சுத்தம் செய்து வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் தயிர் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொன் வறுவலா வதக்கி வச்சோம்ல வெங்காயம் அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் அரைக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் வறுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வரமிளகாய் 8 சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொன் வறுவலா ஒரு 5 நிமிடம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். கூடவே நம்ம பொன்னிறமாக வெங்காயம் வதக்கி வச்சோம் இல்லையா, மீதமுள்ள எல்லா வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம சீரகம் தாளிச்சுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைத்து வைத்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த விழுதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் இந்த சிக்கன் மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிடம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1 மணி நேரம் ஊற வைத்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமும் ஒரு 8 நிமிஷம் நல்லா அந்த சிக்கனை வதக்கிக்கோங்க. நம்ம சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா தயிரில் ஊற வச்சோம் இல்லையா, இந்த மாதிரி தயிரில் வந்து மட்டன் சிக்கன்லாம் ஊற வச்சுட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் 8 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அதை அப்படியே வேக வச்சுக்கோங்க.
இப்போ பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா சிக்கன் நல்லா வெந்து நல்லா அந்த நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்ல அது எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அருமையா வந்திருச்சு. கலரே ரொம்ப பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. அவ்வளவுதாங்க நம்மளுடைய சூப்பரான ஹைதராபாத்தி சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா இதுல நம்ம கொத்தமல்லி தழைகளையும் தூவிக்கலாம். இந்த சிக்கன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெயின் டிஷ்ஷுக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாதத்துலலாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம நார்மலாக செய்கிற கிரேவிக்கும் இந்த மாதிரி நம்ம பொருட்கள்லாம் வறுத்து செஞ்சோம் இல்லையா அதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான ஹைதராபாத்தி சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.